வணக்கம் 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 தமிழ் மக்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரை வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். இன்று நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு தகவல் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஆதார் கார்டு, பிவிசி ஆதார் கார்டு எப்படி பெறுவது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனவே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆதார் கார்டு பிவிசி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த பேஜில் ரெசிடென்ட் பிவிசி டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இங்கே மேலே இருக்கிற இந்த லிங்கில் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த ஹோம் பேஜ், இந்த ஹோம் பேஜ் அந்த ஆதார் UIDAI அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுதான் UIDAI அப்படின்னா. ஸோ இந்த ஆதார் ஹோம் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும், முகப்பு பக்கம் ஹோம் பேஜ்னா. ஓகே, ஸோ இந்த பேஜ்லேருந்து நீங்கள் அந்த உங்களுடைய ஆதார் கார்டு பிவிசி கார்டு ஆர்டர் பண்ண போகிறீங்க. பிவிசினா என்ன, அதாவது பாலிவினைல் குளோரைடு, அந்த கார்டை தயாரிக்க பயன்படுத்துகின்ற ஒரு விதமான அந்த பிளாஸ்டிக், அதைத்தான் வந்து பிவிசின்னு சொல்லுவாங்க, பாலிவினைல் குளோரைடு. ஸோ அதில் தான் வந்து இந்த ஆதார் கார்டை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா பல விதமான ஃபியூச்சர்ஸ், அதாவது பாதுகாப்பு வசதிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்கிறது. இப்போ நம்ம சாதாரணமாக நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பேன் கார்டு அரசாங்கம் கொடுக்கிறது, டிரைவிங் லைசன்ஸு, இப்போ மற்ற கார்டெலாம் இருக்கிறது, இப்போ ரேஷன் கார்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு லேமினேஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா பல பாதுகாப்பு வசதிகள் இருக்கிறது. அந்த பாதுகாப்பு வசதிகள் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்யூர் கியூஆர் கோடு, செக்யூர் கியூஆர் கோடுனா உங்களுடைய அந்த கார்டிலேயே பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடை அச்சிட்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டிலேயே அச்சிட்டு கொடுத்துருக்கிற அந்த கியூஆர் கோடை யாராலையும் மாற்றவே முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு யூனிக்காக கொடுத்துருவாங்க அந்த கியூஆர் கோடு. எனக்கு ஒரு மாதிரி கியூஆர் கோடு இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி கியூஆர் கோடு இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் அவங்க வேறு யாராவது ஏமாற்றி அந்த கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க தான்ன்றதை இது யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த கியூஆர் கோட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வாட்ஸ்அப் வெப்பில் வந்து நம்ம கூகுள் குரோமில் வந்து வாட்ஸ்அப் வெப் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்ம நார்மல் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் போய் வாட்ஸ்அப் வெப் கிளிக் பண்ணி அதில் ஒரு கியூஆர் கோட் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்ல, அது வந்து டைனமிக் கியூஆர் கோடு. அந்த டைனமிக் கியூஆர் கோடு வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த டைனமிக் கியூஆர் கோடு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் கியூஆர் கோடு இது பேர், அதாவது மாறாத, யாராலையும் மாற்ற முடியாத கியூஆர் கோடு. அந்த கியூஆர் கோடு உங்களுடைய ஆதார் கார்டிலேயே அச்சிட்டு வழங்கப்படும். அது ஒரு விதமான செக்யூரிட்டி ஃபியூச்சர். அதுக்கப்புறம் ஹோலோகிராம், ஹோலோகிராம்ன்றது அது ஒரு விதமான, அதுவும் ஒரு விதமான பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயம்தான். அந்த கியூஆர் கோடை வந்து இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா, யாராவது நீங்கள் வெளியில் போய்ட்டு ஒரு அரசாங்கத்துடைய உதவி பெற போகிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆதார் கார்டு பயன்படுத்துகிறப்போ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறப்போ அந்த கியூஆர் கோடு ஒரு விதமான த்ரீ டைமென்ஷனல் ஒரு ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி மூலமாக தான் ஒரு உருவம் உருவாகும். அந்த உருவாகும் வந்து இந்த கியூஆர் கோடுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா எங்கே கவர்மெண்ட் சேமித்து வச்சுருக்காங்களோ அதையும் இதையும் மேட்ச் பண்ணி இது சேமா, கரெக்டாக, டூப்ளிகேட் ஆதார் கார்டா இல்லை ஒரிஜினல் ஆதார் கார்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹோலோகிராம் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கில்லுச்சி பேட்டர்ன், இந்த கில்லுச்சி பேட்டர்னும் அந்த கியூஆர் கோடு வடிவமைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு விதமான பேட்டர்ன் தான் இந்த கில்லுச்சி பேட்டர்ன், பாதுகாப்பு சம்பந்தமானது. இந்த கோஸ்ட் இமேஜ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஹோலோகிராம் யூஸ் பண்ணுறப்ப நான் சொன்னதில்ல, அந்த ஒளி ஏற்படும், அந்த ஒளி முதல் ஒரு த்ரீ டைமென்ஷனல் மூன்று வடிவிலான ஒரு புகைப்படம் வரும். அந்த புகைப்படம் தான் இந்த கோஸ்ட் இமேஜ். மைக்ரோ டெக்ஸ்ட்ன்றது அந்த கியூஆர் கோடில் குட்டி குட்டி குட்டியாக குட்டியாக கீழே வரும் இல்லைங்க, அந்த டெக்ஸ்ட்டு, அந்த வரிகள், அதுதான் மைக்ரோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பல பாதுகாப்பு வசதிகள் நிறைந்த ஒரு ஆதார் கார்டு, பிவிசி டைப் ஆதார் கார்டை தான் நீங்கள் வாங்கப் போகிறீர்கள், பெறப்போகிறீர்கள், இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆதார் கார்டை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு நீங்கள் யாரும் என்ன கேட்காதீங்க. தயவுசெய்து, கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது, எதாக இருந்தாலும் காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அதாவது ₹50 நீங்கள் செலுத்த வேண்டும். இட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ். ஜிஎஸ்டி அதாவது வரி, அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த வரியையும் ஸ்பீட் போஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க, மத்திய அரசாங்கம் அனுப்புகிற அந்த சார்ஜஸ் சேர்த்தது இந்த ₹50.
இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஆதார் கார்டு, ஓகே இன்னும் எனக்கே நான் அப்ளை பண்ணல, இப்போ தான் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன், அதையே ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கும் காட்ட போகிறேன். என்னுடைய ஆதார் கார்டு எண்ணை நான் இங்கே பதிவிடுகிறேன். ஸோ இது என்னுடைய ஆதார் கார்டு எண். இந்த ஆதார் கார்டு எண்ணை நீங்கள் பதிவிட்ட போகிறோம், அதாவது 12 இலக்கு ஆதார் கார்டு எண். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு எண் இல்லை அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் ஐடி அப்படி 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி அது மூலயமாகவும் நீங்கள் உங்கள் பிவிசி கார்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ரோல்மெண்ட் ஐடி, நீங்கள் ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட் நீங்கள் போய் என்ரோல் பண்ணிருப்பீங்களா, பதிவு பண்ணியிருப்பீங்களா, அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த டைமில் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. 28 டிஜிட்ஸ், 28 எண்கள் இருக்கின்ற என்ரோல்மெண்ட் ஐடி, அந்த எண்ணை நீங்கள் இங்கே பதிவிட்டு கூட நீங்கள் உங்களோட பிவிசி டைப் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி அல்லது விர்ச்சுவல் ஐடி இல்லைனா ஆதார் நம்பர், இது மூணில் ஏதாவது ஒன்று. ஸோ நான் என்னுடைய ஆதார் நம்பரை என்ன கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஆதார் எண்ணை கொடுத்துட்டேன். என்னோடய ஆதார் எண் கொடுத்தோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு இமேஜ் வருது, மேபி இந்த இமேஜ் என்னுடைய ஆதார் கார்டு என்று தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கோடு என்டர் பண்ணணும். இந்த செக்யூரிட்டி கோடு வந்து ஒரு ஒரு முறையும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும், நிலையானது கிடையாது. சப்போஸ் உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் வேறு மாதிரி மாறும், புதுசாக ஒரு செக்யூரிட்டி கோடு உருவாகும். அந்த கேப்சாவை நீங்கள் வந்து இங்கே கரெக்டாக கேபிட்டல் லெட்டர் லோயர் கேஸ் லெட்டர்னு கரெக்டாக பார்த்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல போகிறேன், தயவுசெய்து நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணப்போ, என்ரோல்மெண்ட் பண்ணப்போ, நீங்கள் பதிவு பண்ண இடத்துல உங்களுடைய கைபேசி எண் கொடுத்துருப்பீங்க, அலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் சப்போஸ் இப்போ வந்து அது ரொம்ப நாள் ஆச்சு அப்ளை பண்ணி, அதனால் அந்த மொபைல் நான் மாற்றிட்டேன், வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், சப்போஸ் அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷனை நீங்கள் அப்போ செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணப்போ நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு நான் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மென்ஷன், நான் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போஸ் இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுடைய மொபைல் நம்பரையோ இல்லை உங்களோட அக்காவோட மொபைல் நம்பரையோ யாராவது கொடுக்குறீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு வேறு ஒரு புது நம்பரை இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேண்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கணும். இப்போதைக்கு என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர் எனக்கு தெரியுன்றதால இந்த ஆப்ஷனை நான் டிசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதோட ஆப்ஷனுடைய இதனுடைய பயன் என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுபவர்கள், ஓகேங்களா. இப்போது என்னுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறதால நான் நேரடியாக சென்ட் ஓடிபி இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். என்னாச்சு, ஏன் வரவில்லை? ரொம்ப நேரமாக பேஜ் நம்ம ஆக்டிவாக செஞ்சதாலையோ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த செக்யூரிட்டி கோடை மறுபடியும் அப்ளை பண்ணுவோம். WB6GD. ஓகே, ஸோ கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இங்கே வந்திருக்கு பாருங்க, ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், செக் யுவர் மொபைல். என்னோடய மொபைல் பார்க்குறேன், ஓடிபி வந்து விட்டது. இப்போது நான் ஓடிபியை என்டர் செய்யணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஓடிபி, அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோ இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாத வேற ஒரு மொபைல் நம்பர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுக்குறப்போ அந்த நம்பருக்கு வந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்னுடைய ஓடிபியை நான் இப்போது என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஆர்டர் ஆதார் கார்டு இந்த பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ப்ரிவ்யூ ஆதார் கார்டு, இது பார்த்தீங்கன்னா என்னுடைய புகைப்படம். இதில் ரொம்ப பழைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம், அதனால் ரொம்ப கொஞ்சம் கருப்பாக இருக்கேன். இப்போ நல்லாவே நான் கலர் ஆகிட்டேன்.
ஓகேங்களா? இதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. ஸோ இப்போ என்னுடைய இந்த புகைப்படம், என்னுடைய அந்த பிவிசி ஆதார் கார்டுடைய வடிவம், அதாவது இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் இப்படி இருக்கும், பேக் இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், பேக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கியூஆர் கோடு, இந்த இடத்துல தான் அந்த கியூஆர் கோடு வரும், இந்த இடத்துல என்னுடைய புகைப்படம் வரும். ஓகேங்களா? இது சாம்பிள், இது சாம்பிள் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், என்னுடைய பாலினம், ஜெண்டர், என்னுடைய வீட்டு முகவரி, இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு, அதாவது இந்த பிழைகளை சரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பிவிசி ஆதார் கார்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா திருப்பியும் நீங்கள் இன்னொரு தடவை அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, இல்லை டேட் ஆஃப் பர்த்தையோ, இல்லை நேம், நீங்கள் பேரையோ மாற்றுறப்போ அப்போ இன்னொரு தடவை நீங்கள் திருப்பியும் பிவிசி கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அதனால் இதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அதை முதல்ல சரி பண்ணுங்கள். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஆல்ரெடி ஆதார் கார்டோட அந்த வெப்சைட்லேயே இருக்குது, ஹோம் பேஜில். உங்களுடைய பேர் மாற்றுறதுக்கோ, இல்லை டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கோ, இல்லை உங்களுடைய அட்ரஸ், வீட்டு முகவரியை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் அதை சரி செய்து விட்டு பண்ணுங்க. அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் யூ ஃபைண்ட் எனி இன்அக்யூரிசி ஆர் மிஸ்ஸிங் ஓல்டு அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன், கெட் யுவர் ஆதார் டீடைல் அப்டேட்டட். இதைத்தான் மட்டும் நான் உங்கள்கிட்ட தமிழில் சொன்னேன். ஸோ இதை செய்து விட்டு, அப்டேட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து மேக் பேமெண்ட், அதாவது அந்த 50 ரூபா சொல்கிறாங்கல்ல, அந்த 50 ரூபா பணத்தை இப்போ நம்ம வந்து கட்ட போகிறேன். அதை மேக் பேமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேயூ ரீடைரக்டிங், நம்ம பேப்பர் பேமெண்ட் பண்ண போகிற அந்த பேஜ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓகே, நான் யூபிஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், கூகுள் பே மூலமாக. ஸோ என்னுடைய யூபிஐ ஐடியை நான் என்டர் பண்ணணும். இப்போது ஒரே நிமிடம், என்னுடைய யூபிஐ ஐடியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு 3-4 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால் எந்த அக்கௌண்ட்டை கொடுக்கறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதால. ஓகே, ஸோ என்னுடைய யூபிஐ அக்கௌண்ட், அதாவது இங்கே எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த பேங்க் மூலமா நீங்கள் பணம் கட்ட போகிறீங்களோ, சப்போஸ் உங்கள் கூகுள் பேயில் நீங்கள் 4-5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் செக் பண்ண மாதிரி நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ், அதாவது இந்த இதை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கேட்டோம். ஐசிஐசிஐ காட்டுது, ஹெச்டிஎஃப்சி காட்டுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காட்டுது, ஆக்சிஸ் பேங்க். இதில் உங்களுடைய யூபிஐ ஐடி எதில் வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னது வந்து ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதில் வருது. ஸோ இங்கே போய்ட்டு என்னுடைய கூகுள் பே இந்த ஐடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் வேணும், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், வேணாம்னா எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆல்ரெடி அப்படியே இருக்கும், திருப்பி அடுத்த தடவை நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே பண்ணலாம். இல்லைன்னா சேவ் பண்ண தேவையில்லை, மேக்ஸிமம் சேவ் பண்ணாமே அப்பப்போ என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கடினமான வேலை இல்லை. ஓகேங்களா? இப்போ வெரிஃபை அப்படின்னு இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணுது. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பெயர் இங்கே வந்து விட்டது, செந்தில்குமார் எம். அதுதான் எம்எஸ்கேஎம், செந்தில்குமார். ஓகேங்களா? எம்எஸ்கேஎம்எஸ்கே உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து ப்ரொசீட் அதை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னுடைய கூகுள் பே அதை ஓப்பன் பண்ணி எனக்கு வந்திருக்கிற அந்த ரெக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டேன்னா என்னுடைய பிவிசி ஆதார் கார்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் என்னுடைய மொபைலில் கைபேசியை ஓப்பன் பண்ணி அது மூலமா இங்கே வந்திருக்கிற அந்த ரெக்வெஸ்ட்டை நான் அப்ரூவ் பண்ண போகிறேன் என்னுடைய கூகுள் பே பாஸ்வேர்டை போட்டு. அப்போ தான் நமக்கு பிவிசி கார்டு கிடைக்கும். அதனால் அந்த 50 ரூபாயை கட்டுவதற்கு நான் இப்போது என்னுடைய கைபேசியை ஓப்பன் பண்ணிட்டேன். யூஐடிஏஐ, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்கக்கிட்டேருந்து 50 ரூபா கட்ட சொல்லி எனக்கு கூகுள் பேக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் அதை கட்ட போகிறேன், கட்டிக்கொண்டே இருக்கிறேன். நெட்ஒர்க் இஷ்யூன்றதில் கொஞ்சம் லேட் ஆகுது, குச்சிக்காதீங்க. இன்னொரு 10 செகண்ட் என்னுடைய பாஸ்வேர்டை என்டர் செய்கிறேன். கூகுள் பேயில் உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறப்போ பொறுமையாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள். தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா 3 தலைக்கு மேலே லாக் ஆகிடும். நான் பே பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹஸ் பீன் ப்ராசஸ்ட், லோட் ஆகிடுச்சு. வாவ், சூப்பர். என்னுடைய ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன், என்னுடைய ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசிப்ட் வந்திருக்கு, ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு ரிசிப்ட், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் டிக் மார்க் வந்திருக்கு. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ இங்கே பேமெண்ட் டேட் அண்ட் டைம்,
சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர், அதாவது எஸ்ஆர்என்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர், அதாவது இப்போ நீங்கள் நான் ரைஸ் பண்ணதால் என்னோடய சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் இது. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம நாட்டில் வந்து 130 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த வீட்டு முகவரிக்கு உங்களுடைய பிவிசி ஆதார் கார்டு உங்கள் வீட்டுக்கே மத்திய அரசாங்கம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக டெலிவரி பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நீங்கள் பே பண்ண அந்த டிரான்சாக்ஷனோட ரிசிப்ட் நம்பர் இது, அந்த 50 ரூபா கட்டினதுக்கு. இது வந்து டிரான்சாக்ஷன் ஐடி. சப்போஸ் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இது மூலயமா வந்து அந்த பணத்தை மீட்டுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டினது 50 ரூபா, என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் அப்படி கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்றது வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேமெண்ட் ரிசிப்ட், நம்ம கட்டின பணத்தை வந்து டவுன்லோட், அந்த ரிசிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டவுன்லோட் ஆகிறப்போ ஏதோ எரர் வருகிறது, அது பிரச்சனை இல்லை. ஓகேங்க, ஃபைன், இவ்வளோதான், முடிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்து விடாதீர்கள், ஓகேங்களா. எல்லாருமே இந்த லாக்டவுன் டைமில் பத்திரமா வீட்லேயே இருங்க, தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. அரசாங்கம் சொல்கிற அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, டாட்டா, பை பை, சி யூ.